நாகர்கோவிலில் சாலையில் பழுதாகி நின்ற அரசு பேருந்தை கல்லூரி மாணவிகள் சேர்ந்து தள்ளி சென்ற விவகாரம் பூதாகரமான நிலையில் ஓட்டுநர், நடத்துனர் மற்றும் இரண்டு அதிகாரிகள் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். நான் ஹோட்டல் மேனேஜரா இருக்கேன். ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்ல ஏஜென்ட் புக்கிங் மூலமா 40 ரூபாயில இருந்து 80 ரூபாய் வருமானம் கிடைக்குது. இதனால ஃபாஸ்ட் ட்ராக் ஏஜென்ட் ஆப் மூலமா மாசம் 20,000 எக்ஸ்ட்ரா கிடைக்குது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இருந்து கடந்த 24ஆம் தேதி மணக்குடி நோக்கி சென்ற அரசு பேருந்து நாகர்கோவில் அண்ணா பேருந்து நிலையம் அருகே பழுதாகி பாதி வழியிலேயே நின்றது. அப்பேருந்தில் கல்லூரி மாணவிகள் மற்றும் பெண்கள் அதிகமானோர் பயணித்துள்ளனர். இந்த நிலையில் அவர்கள் அனைவரும் பேருந்தில் இருந்து இறங்கி அரசு பேருந்தை பின்னால் இருந்து தள்ளிய பிறகு பேருந்து மீண்டும் இயங்கியுள்ளது. கல்லூரி மாணவிகள் சேர்ந்து பேருந்தை தள்ளும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலானது. இந்த சம்பவத்திற்கு பலரும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனை தொடர்ந்து அந்த பேருந்தின் ஓட்டுநர், நடத்துனர், பணிமனை கிளை மேலாளர் மற்றும் உதவி பொறியாளர் என 4 பேரை அரசு போக்குவரத்து கழக நிர்வாகம் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளது. நான் ஹோட்டல் மேனேஜரா இருக்கேன். ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்ல ஏஜென்ட் புக்கிங் மூலமா 40 ரூபாயில இருந்து 80 ரூபாய் வருமானம் கிடைக்குது. இதனால ஃபாஸ்ட் ட்ராக் ஏஜென்ட் ஆப் மூலமா மாசம் 20,000 எக்ஸ்ட்ரா கிடைக்குது.